திரு நாராயணன், இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் எதிர்கட்சிகள் ஒரே குரல்ல பேசிட்டு இருந்தாங்க. இந்த முறை நீதிமன்றங்களும் கடுமையான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். தொல்லியல் துறை அறிவிப்பில் செம்மொழியான தமிழ் மொழி ஏன் முதலிலேயே சேர்க்கப்படல அப்படின்னு ஒரு கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்கு. தொடர்ச்சியா எதிர்ப்பு குரல்கள் எழுந்தால்தான் சேர்க்கப்படுமா அப்படின்னு இரண்டாவது கேள்வி. எதிர்ப்புகள் எழாவிட்டால் தமிழ் மொழி இணைக்கப்பட்டிருக்குமா? எதிர்ப்பு குரல்கள் எழ அரசே வாய்ப்பை வழங்கியிருக்கு அப்படின்னு மூன்றாவது கருத்து. தொல்லியல் பட்டய படிப்புக்கான அறிவிப்பை முதலில் வெளியிட்ட அதிகாரி யார்? அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அக்டோபர் 28ஆம் தேதிக்குள் தொல்லியல் துறை வந்து பதில் கொடுக்கணும் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை சொல்லியிருக்கிறார்கள். நீதிமன்றத்தின் இந்த கேள்விகளாம் எப்படி பாக்குறீங்க நாராயணன்? நீதிமன்றத்திற்கு நான் தலைவணங்குகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், வரவேற்கிறேன். மிக அருமையான ஒரு விஷயத்த நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதுல விஷயம் என்னன்னா, மத்திய அரசு இந்த கேள்விக்கான பதிலை தாக்கல் செய்தவுடன் அது குறித்த ஒரு விவாதத்தை இதே கார்த்திகேயன், திரு செம்மலை, திரு மனுஷபுத்திரன், திரு ஆழிசெந்தில்நாதனுடன் நடத்த வேண்டும் என்று உங்களை நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், நீதிமன்றம் அனைத்தும் தெரிந்துதான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறது. முதல் கேள்வி, இது முன்னாலே தெரியாதா அப்படின்னு யாரை கேட்டிருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1985 ஆண்டிலிருந்து இதே மாதிரியான நிலை தான் இருக்கிறது. செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்ட பிறகு 2004 இதே தொல்லியல் பட்டய படிப்புக்கான விண்ணப்பங்களில கடந்த 2 முன்னால் என்ன சொல்லப்பட்டதோ அதே வார்த்தைகள் தான் இடம்பெற்றது என்பதை ஆதாரபூர்வமாக நான் என்னுடைய ட்விட்டர்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணிருக்கிறேன். கார்த்திகேயன் அதை பார்த்திருப்பீங்க, ஒருவேளை நீங்க பார்க்கலன்னு சொல்லலாம், ஆனாலும் இப்ப முடிஞ்சா பாருங்க. ஏன்னா பல விஷயங்கள் நீங்க பார்த்துட்டு எனக்கே நீங்க பேசிருக்கீங்க, அதனால தயவு செஞ்சு பாருங்க. அப்போ பல கடந்த பல வருடங்களாக இதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள் என்கிற அடிப்படையில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி கொண்டு வந்த இந்த விவகாரம், அதாவது அந்த விதிகள்ல இந்த தமிழ் மொழி இடம்பெறவில்லை என்பதை மறைத்து இன்னைக்கு ஏதோ ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது இவர்கள் தமிழின விரோதிகளாக நடந்து கொண்டு இன்னைக்கு ஏதோ இன்னைக்குதான் அந்த பிரச்சனை வந்தா மாதிரியும், இன்னைக்குதான் தமிழ் இல்லாத போன மாதிரியும் இங்க இருக்கக்கூடிய சில சமூக ஆர்வலர்கள், சில கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்கள், திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட அவர்கள் தமிழ் தமிழர்களுக்கு விரோதமான செயல் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க சொல்லட்டும், நான் வேணாம் சொல்ல. ஆனால் அதற்கு முன்னால நாங்கள் ஆட்சியில் இருந்த போது தமிழர்களுக்கும் தமிழுக்கும் துரோகம் செய்து விட்டோம், எங்களை தயவு செய்து மன்னியுங்கள், நாங்கள் தெரியாத செய்தித்தாளர் தெரிஞ்சே அதிகாரத்திற்காக செய்தோம் என்று சொல்லிவிட்டு திரு ஸ்டாலின் அவர்களோ மற்ற கட்சிகளோ நீங்க சொன்ன மாதிரி ஒருங்கிணைந்து இந்த விஷயத்தை பேசியிருந்தாங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். இதுல ரெண்டு கேள்விகள் இருக்கு திரு நாராயணன். நான் முடிச்சிடறேன். நானு இந்த இன்னொரு தொலைக்காட்சியில்தான் முதல்ல இந்த விஷயத்தை போடுறாங்க. அப்போ மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் அதை ரீட்வீட் பண்ணி அவர் போடுறாரு. அதுல நான் போய் சொன்னேன், கிளாசிக்கல் லாங்குவேஜ் சச்சஸ் அப்படின்னு சொன்னா இதுல தமிழ் மொழியும் அடங்கும் அப்படின்றத முந்தானாலே. இந்த விஷயம் வரும்பொழுதே நான் என்னுடைய ட்விட்டர்ல பதிவு பண்ணிருப்பேன், கார்த்திகேயன் பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆனால் அதன் பிறகு நடந்தது என்னன்னா, இன்னைக்கு கோரைக்கண்டம் கொடுத்திருக்கிறாங்க, இதுல ஆல் இந்தியன் கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ் உட்பட அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. 22 மொழிகள்ல இப்போ அதுல எவ்வளவு இருக்குன்னா 7 மொத்தத்தான் கிடையாதா, எல்லாம் இருக்குது. விஷயமே என்னன்னா, திட்டமிட்ட ரீதியில் கேட்டீங்க இல்லையா, திட்டமிட்டே நடக்குதானா, திட்டமிட்டு தமிழை ஒழித்துக் கொண்டிருந்தார்கள் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அரசுகள் கட்சிகள் திட்டமிட்டே இதை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா இன்னைக்கு குரல் கொடுக்கிறவங்க எல்லாம் அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது மௌனமாக இருந்தார்கள், இன்னைக்கு அதிகமா சத்தம் போடுறாங்க, அவ்வளவுதான். இதுல இரண்டு கேள்விகள், அதையும் நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க, நம்ம விருந்தினர்கள்ட்ட கேட்போம். 1985 இதுதான் நடைமுறை, தமிழ் மொழியெல்லாம் சேர்க்கப்படாமல் தான் அறிவிப்பு வெளியாகுதுன்னா அப்ப அதையே நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கலாம், அந்த நிலைப்பாட்டிலேயே உறுதியா இருந்திருந்திருக்கலாம். தமிழ் மொழியை சேர்த்து புதிய அறிவிப்பை தொல்லியல் துறை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்று. ரெண்டாவது, 2004 தமிழ் மொழிக்கு செம்மொழிங்கிற அந்தஸ்து கொடுத்தாச்சுன்னா அதற்கு பிறகாவது வரக்கூடிய அறிவிப்பில் செம்மொழிங்கிற அடிப்படையில் தமிழ் மொழியெல்லாம் சேர்க்கப்பட்டு இல்லை அதற்கு பிறகு அறிவிக்கப்பட்ட செம்மொழிகளுக்கெல்லாம் வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டு ஒரு புதிய அறிவிப்பை தொடர்ந்து இருந்திருக்கலாமே தவிர,
நம்ம 1985 ஒரு நடைமுறை அப்படின்னா ஒரு நடைமுறை தொடருதான். ஆனா அப்படியே தொடரணும் அவசியம் இல்ல, இதுல மாற்றங்கள் தேவைப்படும் போது செய்யலாம்ல, அரசாங்கம் நினைச்சா செய்ய முடியல. இப்ப அதுதான் மாத்திட்டோம் கார்த்திகேயன், இப்ப அதுதான் மாத்திருக்கிறாங்க. நான் சொல்வது இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து எழுப்பப்பட்ட உடனேயே அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு உடனடியாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. மாற்றம் பண்ணாக்க என்னை பொறுத்தவரை மறுபடியும் சொல்றேன், முந்தான நாள் நான் போட்ட அந்த ட்வீட் என்பது சச்சா அப்படின்னு சொன்னாரு, அதுல தமிழ் மொழியும் அடக்கம். நான் கேட்பது இதுதான், இது யாரும் பேசவே மாட்டாங்க. ஏன் நீங்க 2004 செம்மொழி தமிழ் செம்மொழி ஆச்சு இல்லைங்க, ஏன் நீங்க 2000 இந்த நாள் நாங்களே தவறு பண்ணாலும் எடுத்துங்க. நீங்க 10 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல அந்த கேள்வி அங்க கேட்கணும், இல்ல அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல, அந்த கேள்வி அங்க கேட்கணும். எனக்கு கேள்வி எல்லாம் இல்லைங்க, நான் என்ன கேக்குறேன், அப்போ தெரியாத நாங்க வந்து அறிக்கை கொடுத்தோன்னு ஸ்டாலின் வந்து ஒத்துக்கொள்வாரா, தெரியாத செஞ்சுட்டோம்னு வெங்கடேசன் சொல்லுவாரா? நாங்களே கவனிக்காம இருந்திருந்தாலும் அப்படின்ற வார்த்தைக்கு எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம்? காங்கிரஸ் அவங்கதான் இத பிரேம் பண்ணிருக்கிறாங்க. அப்ப செம்மொழி தமிழ்னு கொண்டு வந்த பிறகு இவங்க அதை கொண்டு போய் சேர்க்கல. அப்ப யாருடைய தவறு? ஜல்லிக்கட்டுல இந்த மாதிரிதான் வந்து காலையில சார் அப்ப அது பண்ணாங்க. 2014 வரைக்கும் தானே சார் சேர்க்கல காங்கிரஸ், 2014 வரைக்கும் தானே சேர்க்கல, 2014 அப்புறம் சேர்த்திருக்கலாமே சார். அப்ப இந்த 6 வருஷம் ஏங்க பாக்கல இவங்க? இல்ல அதெல்லாம் கேட்கலாம் சார், அதெல்லாம் நியாயமான கேள்விகள் தான் திரு நாராயணன். நீங்க நான் அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியே நீங்க என்கிட்ட கேட்கறதுல ஒரு பதிலும் கிடைக்க போறது இல்ல. இந்த 5-6 வருடங்கள் ஏன் சேர்க்கல அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. தெரியல அவ்வளவுதான் விஷயம். இது காரணம் என்னன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கீங்க. இது ஒருவேளை காரணமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கட்சி நிலைப்பாடோ அல்லது வந்து இல்ல, நீங்க அதை முதல்ல அட்மிட் பண்ணிக்கிறீங்களான்னு கேக்குறேன். நீங்க இந்த 5-6 வருஷம் சேர்க்காதது பிஜேபியின் தவறு தான் அப்படின்றத அட்மிட் பண்ணிக்கிறீங்கல்ல? இல்ல பிஜேபி தவறு இல்ல சார். அப்புறம் நீங்க தானே ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க. இல்ல இல்ல முதல்ல புரிஞ்சுங்க, இது முதல்ல யார் பைலாசை கிரியேட் பண்ணதோ அவங்க தப்பு சார். நீங்க பவர்ஸ்ல இருக்கிறது நீங்க. இல்ல இல்ல கார்த்திகேயன், ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நீங்க ஒரு புதிய தலைமுறையில ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க. உங்களுடைய சட்ட விதிகளின் படிதான் நீங்க அதை செய்ய முடியும். அதுல ஒரு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போது அது ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுதுதான் அதை நீங்க நிவர்த்தி பண்ணுவீங்க. அது இன்னைக்கு வந்திருக்கிறது, உடனே நாங்க செஞ்சுட்டோம். நான் கேட்பது என்னவென்னா, இல்ல இல்ல நீங்க அதை ரொம்ப எளிதா கடந்து போறீங்கனாலதான் நான் அந்த இடத்துல மீண்டும் மீண்டும் உங்களை அழுத்தி அழுத்தி கேக்குறேன். இன்னைக்கு நாங்க எதிர்ப்பு குரல் வந்துச்சு சார், எதிர்ப்பு குரல் வந்துச்சு, நாங்க சேர்த்துட்டோம், பாராட்ட வேண்டியதுதான். திரு ஸ்டாலின் பாராட்டுறாரு, முதலமைச்சர் பாராட்டுறாரு, எதிர்கட்சிகள் பாராட்டுறாங்க. இடைப்பட்ட காலத்துல அதுவே ஒரு ப்ரொசீஜரா நடந்திருக்கணும்ல முதலமைச்சர், அது ஏன் நடக்கலன்னு கேட்டிருக்கோம். முதலமைச்சரோட கடிதத்திற்கும் திரு ஸ்டாலினுடைய அறிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முதல்வர் என்ன சொல்றாரு, அவருடைய என்னுடைய உரிமை இது நீங்க இந்த மாதிரி இருக்குது அது சரி பண்ணுங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையா, சரி நாங்க சரி பண்றோம், நாங்க வந்து சரி பண்றோம். அது பார்வைக்கு கொண்டு வரப்பட்டது. தமிழுக்கு விரோதிகள், தமிழின விரோதம் அப்படின்னு ஸ்டாலின் பேசுனா நீங்க அதை செய்யாத இருந்தீங்க. நீங்க தான் தமிழின விரோதிகள், தமிழின துரோகிகள். நான் சொல்றேன், முதலமைச்சர் சொன்னதை நான் வரவேற்கிறேன், நானும் சொல்லிருக்கிறேன். அமைச்சர் இது இது இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்ல, நீதிமன்றத்தின் கேள்வியோட சேர்த்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து எதிர்ப்பு குரல்கள் எழுந்தா தான் சொல்லுங்க தமிழுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுதான். மகாத்மா காந்தியுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு புதிர் போட்டி இணைய வழி நடக்குது. அதுல மாணவர்களுக்கான புதிர் போட்டி அது, அதுல ஆங்கிலமும் இந்தியும் மட்டும், எங்க தமிழகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு அந்த 2 மொழிகள்ல மட்டும்தான் புதிர் போட்டி நடத்தப்படுது. அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்ப்பு குரல் எழுப்பப்படுது, அது எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் தேசிய கல்விக் கொள்கைக்கு வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடக்குது, ஆசிரியர்கள் பதில் சொல்லணும்னு சொல்றாங்க. எந்த மொழிகளில்? இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும். ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க, தாய்மொழியில சொன்னாதான் கருத்துக்களை நல்லா சொல்ல முடியும் அப்படின்னு ஆசிரியர் கூட்டமைப்பு கூட்டணி ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பை எதிர்க்கிறாங்க. அப்புறம் நீங்க வந்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிவிக்கைய மொழி மாற்றம் செய்வதற்கு நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்த பிறகு
மூன்றே மொழிகள்ல தான் மொழி மாற்றம் செய்யப்படுது. அப்போ எல்லாத்துலயுமே நீதிமன்றத்துக்கும் போறாங்க, தமிழ்லையும் மொழி மாற்ற வேணும் அப்படின்னு நீதிமன்றத்திற்கும் போறாங்க. அப்போ தொடர்ச்சியா இது நடக்கிற போது அத நீதிமன்றம் கேட்கிற கேள்வியோட நம்ம பொருத்தியும் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. முடிச்சுக்கலா கார்த்திகேயன். இப்போ இந்த மொழி மாற்றத்தை பொறுத்த வரையில மிக தெளிவாக நீதிமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறாங்க. என்னன்னு, மத்திய அரசு இரு மொழிகள் லிங்க் லாங்குவேஜ்ல தான் இதை பொறுப்பேற்றும், இதை செய்வாங்க, அந்தந்த மாநிலங்கள் இந்த மொழிபெயர்ப்பை செய்ய வேண்டியது அந்தந்த மாநிலங்களோட கடமைன்னு உச்ச நீதிமன்றத்துல சொல்லி, உச்ச நீதிமன்றம் வந்து மத்திய அரசாங்கத்துல சொல்லி, மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்களுக்கு அமைச்சாங்க, தமிழ்ல ஏதோ போட்டிருக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயத்த ஊதி ஊதி பெரிதாக்க வேண்டிய அவசியம் இல்ல. கோர்ட் தெளிவா சொல்லிருக்கு, இப்ப சொல்லிங்கல்ல, நீங்க சொல்லிட்டு போக வேண்டியதானே கோர்ட்ல கேட்டோம்னா. அப்படின்னா இது விவாதமா நடக்குது கோர்ட்ல, நீதிமன்றத்துல அதிகாரப்பூர்வமா கொடுக்கணும். நான் அதுதான் சொன்னேன், நீதிமன்றம் சொன்னதே நான் வரவேற்கிறேன். கார்த்திகேயனும் நாராயணனும் பேசுறது இல்ல, நீங்க ரொம்ப ஈஸியா கடந்து போயிட்டீங்க, அத ரொம்ப கேஷுவலா போயிட்டீங்க, தப்பது. கோர்ட் சொன்ன பிறகு 28ஆம் தேதிக்குள்ள அதை சப்மிட் பண்ணுங்கன்றாங்க, தாக்கல் பண்ணுங்கன்றாங்க, கண்டிப்பா தாக்கல் பண்ணுவாங்க. இல்ல இல்ல, நான் எளிமையான கடந்து போல, நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வியோட தன்மையை நீங்க மாத்துறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, 1985ல இருந்து இதுதான் நடைமுறை அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அப்ப அதுதான் நடைமுறைனா நீதிமன்றத்திலே அந்த பதில சொல்லிருக்க முடியுமே சார். ஏன் புதிய அறிவிக்கையே தொழில் துறை வெளியிடணும்னு கேட்டேன். அப்படி எல்லாம் நீதிமன்றத்துல உடனே எல்லாம் சொல்ல முடியாது. அவங்க நீதிமன்றத்தின் மாண்பு குறித்து எனக்கும் தெரியும், ஒரு பத்திரிகையாளரா. இதுல நான் உங்களுக்கு பாடம் எடுக்கிறதோ நீங்க எனக்கு பாடம் எடுக்கிறதோ இல்ல. நான் சொல்றது, நான் ஒரு நடைமுறை நடக்குதுன்னா அந்த நடைமுறைய நடை தெளிவா சொல்லிருக்க முடியுமே, நீதிமன்றத்துல சொல்லிருக்க முடியுமே. ஏன் அறிவிப்பு வெளியாது தமிழ் மொழியை சேர்த்துன்னு கேட்டேன். எனக்கு தெரியல, நீங்க பாடம் எடுங்க. ஆனா உங்களுக்கு தெரியல இருந்தா நான் பாடம் எடுக்கிறேன். நீதிமன்றத்துல நீங்க சொல்ற மாதிரி உடனே அப்படி சொல்ல முடியாது. அவங்க இது அறிக்கையா தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு பாடமே எடுக்கிறதா வச்சுங்க. 28ஆம் தேதிக்குள்ள தெளிவா சொல்லுவாங்க, இது 1985ல இருந்து இருக்குது, செம்மொழியின்மை 2004ல வந்துட்டு, இவர் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசு இந்த மாதிரி தமிழை வஞ்சித்து விட்டது, தமிழர்களுக்கு துரோகம் செய்து விட்டது, தமிழர்களுக்கு எதிராக நடந்து கொண்டது அப்படிங்கறதுலாம் உறுதியான சொல்லுவாங்க. நாராயண, 12 நிமிடங்கள் ஆயிடுச்சு நாராயண, நான் மற்ற விருந்தினர்கள்ட்டையும் போயிட்டு முதல் கட்ட கருத்துக்கள்லாம் வாங்கிட்டும் நான் வந்துடுறேன்.